not give the keys of your emotions to somebody else. உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளின் சாவியை மற்றவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு நாம் அங்கலாய்ப்பாய் இருக்கக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் அத்தனையுமே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும்போது, 28வது வசனத்திலே பார்க்கும்போது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். பாழான பட்டணம் போல இருக்கிறானா? மதில் இடிந்து பாழான போன பட்டணம். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது பட்டணத்திற்கெல்லாம் ஒரு மதில்கள் இருப்பது. இப்போது நம்ம வீட்டில் கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வால் எதை குறிக்கிறது என்றால் ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அந்த காம்பவுண்ட் வால் இல்லைன்னா யார் வேணால் எது வேணால் வந்துட்டு போகலாம், யார் வேணால் நுழைஞ்சிட்டு உள்ளே இருந்து போகலாம். அப்படி உள்ளே வந்துட்டு போவதற்கு தடுப்பாக இருப்பது தான் அந்த வால், அந்த மதில் ஆக இருக்கிறது. அந்த மதில் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது. அப்படிதான் சொல்லுகிறார், இந்த இடத்திலே ஆவியை அடக்காத மனுஷன் என்று சொல்லி நமக்குள்ள இந்த ஆவியிலிருந்து நமக்குள்ள வரக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் சில நேரங்களில் நம்மை சோதிக்கும்படியாக சோதனைக்காரன் நம்மை படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும். நமக்கு எதிராக பேசுவாங்க, நமக்கு எதிராக செயல்படுவாங்க, நமக்கு நம்ம சும்மா தான் இருப்பாங்க. நமக்கென்று திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், வரி ஃபார் த டே அப்படின்னு சொல்லி, இன்னைக்கான அது வரி டாக் ஃபார் த டே மாதிரி அவங்களுக்கு வரி ஃபார் த டே. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, எங்கிருந்தோ ஒரு ஃபோன் கால் வரும், எங்கிருந்தோ ஏதோ ஒரு செயல்பாடு வந்திருக்கும். அந்த செயல் நம்மை ஒரு நாள் முழுக்க நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை உணர்வை உணர்ச்சியை பாழாய் போக்கக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலுமே நம்முடைய ஆவியை நாம் அடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசந்த காலத்திலே, இந்த லெந்து காலத்திலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ரிஃப்ளெக்ஷனில் நம்ம ஆவியை அடக்கி கொண்டிருக்கின்றோமா, இல்லை மற்றவங்க நம்முடைய ஆவியை அடக்கி கொண்டிருக்கின்றார்களா? இல்லை பிரதர் எவ்வளோ பேசிட்டாங்க தெரியுங்களா, நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவங்க இப்படி செயல்படுவாங்க. நான் அவங்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சேன், ஆனால் அவங்க எங்களை தூக்கி போட்டுட்டாங்க, என்னை என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாங்க, என்னை பார்க்குறாங்க நான் பேசாமல் போயிட்டே இருக்காங்க. நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்னை தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. எனக்கு எதிராக அவங்க செயல்படுகிறது எனக்கு புரிகிறது. இப்படியெல்லாம் நம்ம ஒரு சிந்தையோடு கூட இருப்போம்னா, தாவீது அழகாய் 59வது சங்கீதத்திலே சவுல் அவரை கொல்வதற்காக, தாவீதை சவுல் எப்படி ரெக்ரூட் பண்ணார்னா, நீ என் ராஜ்யத்தில் நீ தான் கிட்டார் வாசித்து பாட்டு பாடணும், என்னை மகிழ்ச்சியாக வைக்கணும். ஆனால் இவரை போற்றுவதை பார்க்கும்போது பொறாமை, சவுலை காட்டிலும் தாவீதை மக்கள் விரும்புகிறதை பார்க்கும்போது பொறாமை. இந்த பொறாமை நிமித்தமாக ரெக்ரூட் பண்ணவரே இவரை தள்ளி விட்டுட்டு இவரை கொலை செய்வதற்காக பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கார். அப்போது தாவீது சொல்கிறான், பாடுறான் அந்த 59வது சங்கீதத்தில் நீங்கள் முதல் வசனத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட் நோட்டை பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீலூட் நோட்டை பார்ப்பீங்கன்னா, அவன் ராகத்தலைவனுக்கு பாடலாக பாடிய பாடல் என்று சொல்லி வரக்கூடியதை பார்க்க முடியும். 59வது சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே 8வது வசனத்திலே நீ அவர்களை பார்த்து நகைக்கிறீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். 7வது வசனத்திலே பார்க்கும்போது, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவங்க வார்த்தைகளை கக்குறாங்க, வாந்தி பண்ணி போட்டிருக்காங்க, அவங்க நினைச்சு கூட பேசுறதில்லை, அப்படி கக்கி கொண்டு இருக்கிறார்கள். இருதயத்தில் பட்டயம் இருக்கான், உள்ள அப்ப மறைச்சு வச்சிருக்காங்க, எப்ப குத்தலாம் நம்மளை அப்படின்னு சொல்லி. அவர்கள் யார் என்ன கேட்கறது, கேட்கிறவன் யார் என்று அவலட்சணமாய் அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப சொல்றாரு தாவீது, கர்த்தாவே நீர்
எங்களை அவர்களை பார்த்து நகைக்கிறீர். ஆண்டவர் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் 59வது அதிகாரத்திலே, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர் என்று சொல்லி 16வது வசனத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, காலையிலே மகிழ்ச்சியோடு பாடுவோம். காலையிலே நம்முடைய வாயிலே அவரை துதித்து பாடுகின்ற பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நெருக்கத்திலே அவர் நமக்கு பலனை கொடுக்கின்றவராயிருக்கிறார். வார்த்தைகளை கக்குகிறவர்கள் மத்தியிலே அவர் சிரிச்சிட்டு அவர் ஒரு ஸ்மைலி போட்டுட்டு நமக்கு பலனை கொடுக்கின்றவராயிருக்கிறார். இந்த உற்சாகத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். குட் மார்னிங்.